ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஆமி டான் எழுதின மதர் டங்க் அப்படிங்கிற எஸ்ஏயுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆமி டான் ஓக்லாண்ட் கலிஃபோர்னியா, கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஓக்லாண்டில் 1952 பிறந்திருக்காங்க. இவங்களுடைய ஃபேமஸ் நாவல் அப்படின்னா த ஜாய் லக்கி கிளப் தான். ஏன்னா இது வந்து அதே நேமில் மூவியாகவும் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட், மெமோயரிஸ்ட், அப்புறம் எஸ்ஏயிஸ்ட்டும் கூட. அண்டு இவங்களுடைய அப்பா அண்ட் பிரதர் வந்து பிரெயின் டியூமர்ஸில் இறந்ததுக்கப்புறம் இவங்க வந்து தன்னுடைய அம்மா கூட சுவிட்சர்லாண்டுக்கு 1966 மூவ் ஆகிட்டாங்க. ஸோ கலிஃபோர்னியாவில் இருக்கிற சான் ஜோன்ஸ் உடைய ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் டிகிரி அப்புறம் மாஸ்டர் டிகிரி இன் லிங்க்விஸ்டிக்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் கன்சல்டண்ட்டாகவும் ஃப்ரீலான்ஸ் ரைட்டராகவும் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் எஸ்ஏயில், ஏன்னா இவங்க மதர் வந்து ஒரு சைனீஸ், சரி தானே, சைனீஸ் ஸ்பீக்கர், நேச்சுரல் சைனீஸ் ஸ்பீக்கர், அவங்க வந்து எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு அவங்களுக்கும் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது, அதை தான் இந்த மதர் டங் அப்படிங்கிற இந்த எஸ்ஏயில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் எஸ்ஏ வந்து ஃபர்ஸ்ட் வந்து த த்ரீ பென்னி ரிவ்யூ அப்படிங்கிறதுல 1990 அண்டர் வெஸ்டர்ன் ஐஸ் அப்படிங்கிறதுல பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த எஸ்ஏ வந்து த லிங்க்விஸ்டிக் சேலஞ்சஸ், அதில் வர்ற சேலஞ்சஸ், குறிப்பாக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜெனரேஷன் சைனீஸ் செட்டிலர்ஸ், நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸில் செட்டில் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆமிட்டன் தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நடந்த விஷயங்களை இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டில் அல்லது இவங்க ஒர்க் பண்ணுற இடங்களில் அந்த இங்கிலீஷ் அவங்க ப்ரோக்கன் இங்கிலீஷ் பேசுகிறது, பப்ளிக் பிளேஸஸில் இதிலலாம் வந்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பேசுகிறது. ஸோ இந்த வேரியேஷன்ஸை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அஸ் எ யங் லேடியாக இவங்க வந்து நிறைய மல்டிப்புள் ஐடென்டிட்டியை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான். வீட்டில் இருக்கும்போது இவங்க பேசுகிற இங்கிலீஷ்க்கும் பப்ளிக் பிளேஸஸில் இவங்க ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கிராமருங்கிற கான்செப்டை சொல்லியிருப்பாங்க, குட் கிராமர், எக்ஸலண்ட் இங்கிலீஷ் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுப்பா. இப்போ எங்கள் அம்மா கூட நான் பேசுகிறேன் அப்படின்னா நிறைய கிராமட்டிக்கல் ஃபால்ட்டு அவங்க பேசுகிறத என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், நிறைய கிராமர் எரர்ஸ் அது இருக்கும். இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் கமாண்ட் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் மேலே உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து டெய்லி வந்து அவங்க பார்க்குற விஷயங்கள், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அல்லது அவங்க பேசுகிற நபராக இருக்கட்டும், அவங்க கூடலாம் பேசுகிறாங்க இல்லையா. ஸோ அவங்க இல்லிட்ரேட்டாக இருந்தாலும் அவங்க வந்து நல்லா இங்கிலீஷை அப்சர்வ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறாங்க. இதில் என்னோடய அம்மா யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வந்து ப்ரோக்கன் இங்கிலீஷாக இருந்தாலும் அதை கேட்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். உதாரணத்துக்கு எங்கள் அம்மாவுடைய நரேஷன் சொல்கிறாங்க, அவங்க என்னென்னா ஷாங்காயில் ஏ பொலிட்டிக்கல் கேங்ஸ்டர் டூ யூ சாங், அவங்களுடைய நரேஷன் கொடுக்கும்போது அவர் லாங்குவேஜ் இன்டிமேசி கிடைக்கிது. ஏன்னா அவங்க வந்து அந்த டாக் பேசும்போது எங்கள் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப கிளியராக இருக்குது எங்களுடைய அவங்களோட இங்கிலீஷ் ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்குது. இதுதான் எங்களுடைய என்னுடைய அம்மாவுடைய மதர் டங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னுடைய அண்ட் அவங்க கன்வே பண்ணுறதே ஸ்பெஷல் தான். இங்கிலீஷில் பேச நினச்சாலும் அது ப்ரோக்கனாக இருந்தாலும் அதுவுமே அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறதே என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பட் இதே இது மதர் டங்க் அதில் பேசுனாங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கும், டைரெக்டாக இருக்கும், ரொம்ப அந்த விஷயமே எங்கள் கண் முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் என்னுடைய அம்மாவோட இங்கிலீஷ் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ரோக்கனாக இருக்குது, அதே ஃப்ராக்சர் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குது, பட் லிமிட்டட் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எங்கள் அம்மா வந்து லிமிட்டட் இங்கிலீஷ் யூஸ் பண்ணி லிமிட்டட் பீப்புள் கிட்ட பேச நினைக்கும் போது அவங்க பேச நினைக்கிற விஷயத்தை வந்து எல்லாருமே சீரியஸாக எடுக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க பேச நினைக்கிற நபர்லாம் எங்கெல்லாம் போய் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, பேங்க்கு, ரெஸ்டாரண்ட், அதில் தானே. ஸோ இந்த எஸ்ஏயில் ஆமி டான் வந்து அந்த ப்ரோக்கன் இங்கிலீஷ் அண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் இதுக்குண்டான கம்பேரிசன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க ரீடர்ஸ்க்கு வைக்கிற க்வெஷ்சனே என்ன அப்படின்னா, எதை நீங்கள் வந்து ப்ராப்பர் கிராமர், ப்ராப்பர் இங்கிலீஷ்னு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு குட் கிராமர் அல்லது ஒரு பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் இருந்தது அப்படின்னா அவங்க இன்டெலிஜென்ட்டான பர்சன் அப்படிலாம் கிடையாதுப்பா. அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட், லாங்குவேஜ் யூசேஜுங்கிறது டிஃப்ரெண்ட். ஒரு குட் கிராமர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணலாமே தவிர அது வந்து இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணுற ஒரு காம்போனன்ட் கிடையாது அப்படிங்கிற பாயிண்ட்டாக இந்த எஸ்ஸேயில் வைக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய அம்மா வந்து நிறைய கிராமட்டிக்கல் எரர்ஸ் மேக் பண்ணுவாங்க, நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அண்டு நிறைய தப்பு பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுல ஒரு ஸ்ட்ராங் கமாண்ட் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இல்லிட்ரேட், அதாவது அன்எஜுகேட்டடாக இருந்தாலும் அவங்க வந்து இங்கிலீஷ் மேலே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு தான் அப்படிங்கிறத ரீடர்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஆமி டான்.
பட் நம்ம என்ன நினைக்கிறோம், இங்கிலீஷ் பேசினாலே அவன் பிரில்லியண்டான பர்சன் நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் தப்பு அப்படிங்கிற பாயிண்ட்டை இதில் ரிஜிஸ்டர் பண்ண நினைக்கிறாங்க. இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான், நான் என்ன நினைக்கிறியோ அதை கன்வே பண்ண நினைக்கிறோம், அதே இது தப்பு தப்பாக கன்வே பண்ணாலும் ஓரளவு புரிஞ்சிடும் அது, பட் அது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ஃபேக்டராக இருக்காதுங்கிற பாயிண்ட்டை கிளியராக வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு சைனீஸ் விமன் இங்கே வந்து இங்கிலீஷ் பேச நினைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயந்தான், நிறைய சுச்சுவேஷன்ஸை ஓவர் கம் பண்ணி தான் அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பேச நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க அம்மாவை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்ல நினைக்கிறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண லாங்குவேஜ் அவங்களுடைய கான்வர்சேஷன் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆக இப்போ அவங்க பேச நினைக்கிற ஸ்டாக் புரோக்கர்கிட்ட எந்த ஒரு தப்பும் இல்லாமல் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டே சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பேக்ரவுண்டில் இருந்து தான் நான் வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிறத இந்த இசையில் சொல்கிறாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்து இங்கிலீஷுங்கிறது தெரியாது, பட் அதை கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டினாங்க, கற்றுக்கிட்டாங்க. அப்போ என்னுடைய சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்திருக்கும், என்னுடைய எஜுகேஷனை பாருங்கள். இந்த ரெண்டு வேர்ல்டு, நான் சைனா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இல்லையா, இந்த ரெண்டு வேர்ல்டுக்கும் நான் சிக்கி தவிக்கிற மொமெண்ட்டு எவ்வளோ எனக்கு நிறைய ஷேம் கொண்டு வந்து கொடுத்தது. ஏன்னா லாங்குவேஜ் அந்த வேர்டை மிஸ் ப்ரனன்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், அதெல்லாம் ஷேம்ஃபுல் ஆக்ட் கொடுத்துருந்தாலும் ஃபைனலாக நான் அதை கற்றுக்கிட்டு இப்போ நான் வந்து அதில் ஷைன் பண்ண முடியுது அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த எஸ்ஸேலே அவங்களுடைய அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறாங்க. எப்படின்னா அவங்களுடைய ஃபார்மர் பாஸ் வந்து சொல்லியிருப்பாங்களாம், உன்னுடைய ரைட்டிங் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு காம்போனண்ட்டாக இருக்குது, அதை நீ இதை வந்து நீ எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறனே தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு அவங்க கொடுக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பிரிட் மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். இந்த மாதிரி நான் என்னுடைய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்டப்பானாகவும் ரொம்ப டிட்டர்மைண்டாகவும் இருந்ததுனால அவங்களால இப்போ ரைட்டராக ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக முடியுதுன்னு சொல்கிறாங்க. இதே இதை வந்து நான் வந்து என்னுடைய ரொம்ப நெகட்டிவ் கிரிட்டிசிசமாக என்னுடைய மைண்டில் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மொமெண்ட்டில் இவங்க வந்து இந்த ஜாய் லக் கிளப் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுனாங்க இல்லையா, அதை பற்றி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட அவங்க பேசும்போது அவங்க யூஸ் பண்ண இங்கிலீஷ் வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாகவும் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கிறத அவங்க அம்மா வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, இப்போ நான் பேசுகிற இங்கிலீஷும் நான் இங்கிலீஷ் தான் பேசுகிறேன், பட் அவள் பேசுகிற இங்கிலீஷ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு, அஸ் அ ரைட்டராக அவள் எஸ்டாப்ளிஷ் ஆகி நல்லா பேசுகிறா, இங்கிலீஷை வந்து சூப்பராக யூஸ் பண்ணுறா அப்படிங்கிறத அவங்க தெரிய வருது. ஏன்னா அவங்க ஆமி சான் வந்து ரெண்டு வேர்ல்டுக்குள்ளே சிக்கி தவிக்கிற மாதிரியான மொமெண்ட். அவங்க அம்மா கூட இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அதே மாதிரி இங்கிலீஷ் தப்பாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க இல்லையா. இதே இது ஒரு ஃபோரமில் அவங்க பேச நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட லாங்குவேஜ் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது. ஆமி சானை பொறுத்தளவில் மதருடைய லாங்குவேஜ் வந்து இவங்களுடைய சைல்ட்ஹுட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் என்னோடய மைண்டில் அப்படியே பதிஞ்சிரும். அவங்க வந்து தப்பு தப்பாக பேசுகிறாங்க நீங்கள் இப்போ நினைக்கலாம், பட் எனக்கு வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் கிடையாது, அவங்க எக்ஸாக்டாக சொல்ல நினைக்கிறது என் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான், அது வந்து இந்த வேர்ல்டு என்ன சொல்ல நினைக்கிது அல்லது நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோம் வேர்ல்டு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுங்கிறத புரிய வைக்கிற ஒரு லாங்குவேஜ் தானே தவிர இன்டெலிஜென்ஸ் கிடையாதுங்கிற கான்செப்டை சொல்கிறாங்க. 1985 இவங்க வந்து ஃபிக்ஷன் எழுத ட்ரை ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அப்போ வந்து அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மாம்ஸ் லாங்குவேஜ், அந்த ப்ரோக்கன் நேட்டிவ் லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் நான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்ச ஒரு இங்கிலீஷை பேஸாக வச்சு தான் அவங்க எழுதியிருக்காங்க. பட் அந்த சைனீஸ் டச்சஸ்லாம் அவங்க இருக்கிற மாதிரி அவங்க அம்மா எப்படி அவங்க அந்த லாங்குவேஜை படிக்க நினச்சாங்களோ அல்லது பேச நினச்சாங்களோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு எழுதி பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நிறைய வியூவர்ஸ், அவங்க எதிர்பார்த்ததை விட நிறைய வியூவர்ஸுடைய ஹார்ட்ஸை வந்து அது வின் பண்ணிடுச்சான். அதே மாதிரி அவங்க அம்மாவும் அந்த நாவல் இவங்க எழுதுனாங்க இல்லையா, அந்த நாவலை வந்து அவங்க படிக்கும்போது அவங்க அம்மா கொடுத்த ஃபைனல் வேர்டு என்ன அப்படின்னா ஸோ சிம்பிள் டு ரீட் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிரெடிட் கொடுத்த மாதிரி நம்ம ஆமி டான் ஃபீல் பண்ண அப்படிங்கிறத இந்த எஸ்ஸேயில் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நான் எழுதின ஒர்க்கை அந்த ரைட்டிங் ப்ராசஸை ஃபுல்லாக ரீட் பண்ணக்கப்புறம் எங்கள் அம்மா கொடுத்த வேர்டிக்ட் அது, அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸேல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா சொன்ன அதே பேட்டர்னில் தான் அவங்க எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி எப்படி அவங்க அம்மா வந்து நரேட் பண்ணும்போது இங்கிலீஷில் வந்து அந்த இமேஜரி அந்த கான்செப்ட்டு, ஸ்பீச்சில் வந்து ரிதம் இருந்தது, தாட்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்தது இல்லையா, அதே கான்செப்ட் வச்சு இவங்க எழுதுனதுனால இவங்க நிறைய ரீடர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க மதரே அப்படி இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஒர்க் இருந்ததாகவும் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த எஸ்ஏ மூலியமாக ஆமி டர்ன் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா
நிறைய பீப்புளுக்கு வந்து ஒரு தப்பான ஒப்பீனியன் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிறது மெஷர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாதுப்பா, இங்கிலீஷ் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன் தான். ஏன்னா என்னுடைய மதர் வந்து நல்ல எஜுகேஷன்லாம் கிடையாது, அவங்க நல்ல ரொம்ப படித்தவங்கலாம் கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து சைனீஸ் விமன், பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜை எப்படியோ தப்பி தப்பி அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. நல்லா பேச தான் நினைக்கிறாங்க, அவங்க காமனாக பேச நினைக்கிற பர்சன்ட் எல்லாம் நல்லாவே கன்வர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது கம்யூனிகேட் பண்ணுறது தானே தவிர, நீங்கள் வந்து குட் கிராமர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு புரோக்கன் இங்கிலீஷில் கூட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எஸ்ஏ மூலியமாக லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு டூல் தான், அது எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி. குறிப்பாக என்னுடைய ப்ரொஃபஷன் ரைட்டிங்க்கு வந்து எவ்ரிடே லைஃப்பில் நடக்கிற லாங்குவேஜஸை யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுவே இந்த லாங்குவேஜுடைய பவர் தான். அது வந்து ரீடர்ஸுடைய இமோஷன்ஸை இவோக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறத இந்த எஸ்ஏ மூலியமாக சொல்லியிருப்பாங்க. இதுதான் மதர் டங்க் அப்படிங்கிற எஸ்ஏயுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.